ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடிஎம் சேனல். இனி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நோட்டர் கேரக்டர் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு அப்படி பேர் தெரியாது. ஸோ அதுக்கு வீடியோ போட்டுட்டேன். ஸோ அது எடுத்துட்டுப்பீங்க எல்லாரும். ஸோ அதை எடுத்துட்டு எப்படி நம்ம சர்வே பண்ணுறது ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரேங்க் மேட்ச்னா நான் அதுக்கு தான் போவேன். கண்டென்ட் கோஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச்சே போவேன். சரி, ரேங்க் மேட்ச் போயிட்டேன், சர்வே பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். ஓகேங்களா? சர்வே பண்ணிட்டு ரெக்கார்ட்லாம் ஆன் பண்ணிவிட்டு இறங்கிட்டேன். ஸோ ஓகேவா, இன்றைக்கி ஈவினிங் இந்த சர்வே வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லிட்டு சரி இறங்கினேன். ஸோ இறங்கினோடனே பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரியே இருந்துச்சு. என்னடா இது, கார் எடுத்து சுற்றினுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்துன்னு வந்தானா பார்த்தீங்கன்னா நான் பெருசாதுக்கில்ல. ஸோ நீங்களே சொல்லுங்கள், ஒரு கார் எடுத்துன்னு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேட்ச்சில் கார் எடுத்துன்னு வரணும் கூட நம்பிடலாம். ஸோ இந்த ரேங்க் மேட்ச்சில் காரில் சுற்றுறவனு மட்டும் நம்பக்கூடாது, ஆக்கிராக தான் இருப்பானுங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணும் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லா கண்ணும் எடுத்துட்டேன். ஸோ இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்கர் மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ ஆக்கராக இல்லை எஸ்டிடி கேமிங்காக, ரெண்டு பேரில் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் விசஸ் ஒன் போட்ட மாதிரி. ஸோ ஏன்னா ஆக்கருக்கும் எனக்கும் அவ்வளோ ஒரு பகை. ஸோ இந்த மேட்ச்சில் பாருங்கள், இது பாருங்கள் ஏதா வந்தானா. ஸோ இதில் ஆரம்பிச்சது தான் அந்த பகை. ஓகேங்களா? ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நல்லா சுட்டேன் கார், பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து அந்த பாவி பயம் என்ன பண்ணோம்னா வேறு வேறு கார் எடுத்துன்னு வந்து என்னை இந்த ஏரியா விட்டு என்ன நவறு விடல. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஃப் கொடுத்தேன். கடைசியில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பார்க்கணும் வீடியோ. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே வரது முன்னாடி ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ 1000 லைக் போகணும்னு நினைக்கிறேன், போக மாட்டேது. ஸோ ஓகே மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டாண்ட சரின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா டே எங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கார் எதுன்னு வரான் டே அதை பழகி நான் கரெக்டாக வெளியே வரத்தில் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அந்த ஆக் யூஸ் பண்ணால். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்டு மாரி இருக்கும் பொழுது, வீடுலாம் இருக்காது, ஒரு கிரவுண்டு மாதிரி எனிமி ஓடுறது மட்டும் தெரியும் பொழுது நான் எங்கெங்கெல்லாம் ஓடணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ண வரேன். எனக்கு கொஞ்சம் பக்கு பக்கம் ஆயிடுச்சு. ரேங்க் மைனஸ் ஆகலாம் இல்லை, என்னால் இது ஆக்கர்கிட்ட அடி வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தி யாராக இருந்தாலும் ஆக்கர்னால் கொஞ்சம் பயப்படுவீங்க. ஸோ இவனுக்கிட்ட ஆக்கர்கிட்ட போய் சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப கடுப்பயமாக ஆகிட்டேன். ஸோ ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு இவங்ககிட்ட எங்கே அவுட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் தைரியமாக பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் அடிச்சா பாருங்கள். ஸோ பாருங்கள் நீ இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? எவ்வளோ எவ்வளோ இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போட்டுருக்கேன். ஸோ எப்பப்பெல்லாம் சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஒரு பார்த்தீங்கன்னா ஆக்கர் விஜயலட்சுமி. ஸோ பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஆக்கர் இங்கே பார்த்தீங்க இந்த கார் எடுத்துட்டானா. ஸோ அடப்பா இதோ அடிச்சு சம்மாட்டி அடிக்கிறான், அந்த கார் கூட டேமேஜ் ஆக மாட்டேதுங்க. ஸோ அவன் ஆனால் நீங்கள் இந்த வீடியோ நடுவில் பாருங்கள். ஸோ அவனுக்கு அவ்வளோ அடி அடிப்பேன், அன்லிமிட்டெட் ஹெச்பி போலகுது. ஸோ எவ்வளோ அடி அடித்தாலும் ஹெல்த்தே குறைய மாட்டேது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள். ஸோ ஓட்டானா வீட்டுக்குள்ளே போயிட்டானா. ஸோ போயிட்டு அப்படியே போயிட்டான். செம்ம டேமேஜ் கார் இன்னொரு ரெண்டே கண்ணு. ஸோ என் புல்லட்டு தான் காலி ஆயிடுச்சு மொத்தம். இன்னொரு ரெண்டு புல்லட்டு பார்த்தீங்கன்னா பட்டுச்சுன்னா அந்த கார் எரிஞ்சிட்டு இருக்கும். எரிஞ்சிட்டு அவனையும் போட்டு வருப்பேன். ஸோ போட்டு வர முடியாதுங்க. அவன் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஹெச்பி வச்சுருக்கிறான். பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்க பார்த்தீங்கன்னா ஏறினே இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஆக்கர்லாம் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சரி, நான் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். அந்த ஆக்கர் போனால் போகிறானா உர்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம். சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பார்த்துங்க. சர்வே பண்ணி லூட்லாம் எடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு சிவனேன்னு ஒரு இடத்துல போயின்னு இருப்பேன். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருவானே தெரியாது பாருங்கள். ஸோ நான் இங்கே ஒரு க்ளோவால் இருக்குது. ஸோ ஓகே, க்ளோவால் எடுத்துட்டு டோக்கன் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோவால்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்புறம் பாருங்கள், ஸோ இந்த டோக்கன் வச்சு பார்த்தீங்கன்னா க்ளோவல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஸோ இங்கே பாருங்கள். ஸோ எங்கே தடி அட இது இங்கே பாருங்கள், நீங்கள் நல்லா பார்த்தீங்களா கவனிச்சிங்களா? ஸ்லோ பண்ணி பாருங்கள். ஸோ எங்கேருந்து அடிக்கிறானே பட்டுன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துல தாங்க நான் ஷாக் ஆனதே. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இப்படி வரான், சரி அடித்தேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ டஃப் கொடுக்குறேன்னு ஆங்கருக்கு. ஸோ என்ன தான் டஃப் கொடுத்தாலும் அந்த சென்ஸ் ஆஃப் மைண்டு வச்சு கூட நான் விளையாடி பார்த்தேங்க. சத்தியமாக ஆக்கரே அடிக்க முடியல. நீங்களே பாருங்கள் என்ன நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் இதை அடிச்சேனா. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 உயிருக்கு வச்சிருக்கும் குறைஞ்சிருக்கும். சரிங்களா? இப்படி வருவான் பாருங்கள் இப்போ. ஸோ வந்தானா இப்போ பாருங்கள், நான் லேண்ட்மைன் ஒன்று வச்சு விட்டேன். சரிங்களா? ஸோ அதில் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட்மைன் வச்சு விட்டேன். ஸோ சொன்ன மாதிரியே வந்துட்டேன் அந்த இடத்துக்கு. ஸோ வந்துட்டு இப்போ ஒரு அடி வாங்குவான் பாருங்கள். ஸோ பாருங்கள் நான் கரெக்டாக மெடிக்கேட் போட்டுக்கிறேன் இப்போ. ஸோ மெடிக்கேட் இப்படி போனால் அப்படி போயிடுறான். ஸோ அப்படி போயிட்டானா. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கே கடுப்பு ஏற்றுறாடா அடி இப்படி இப்படி பாருங்கள், இப்படி வந்து போகிறான் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நான் இப்படி போயிட்டேன். ஸோ நான் இப்படி வந்தான்னு சொல்லிட்டு நான் இப்படி போனேன். ஸோ இப்படி வந்தால் அப்படி போயிட்டான். ஆனால் பாவிடே என்னடா நடக்குது இங்கே, இனியே கடுப்பு ஏற்றுறீங்களா அப்படி பார்த்தா அப்படி போயிட்டான். ஸோ ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேன் மக்களே. ஸோ இந்த ஆக்டர் வந்து கூட இப்படி இல்லை, என்னை வச்சு இப்படி ஆட்டமாக ஆடுறான் பாரு, என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிடி பண்ணலையே, இந்த மாதிரி என்னை வச்சு ஃபன் பண்ணிருக்கான் இவன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணதுக்கான ஒரு பலன் அவங்க வச்சிருக்கோம் அவனுக்கு. ஸோ லேண்ட்மைனில் ஒரு அடி வாங்குவார் தலைவர். ஸோ ஓகே மக்களே, ஓகேங்களா? இவன் எப்படின்னா முடிக்கணும்னு ஒரு ஆசையாக இருந்தேன். ஸோ இந்த ஆக்டரை எப்படின்னா ஒருத்தனை முடிச்சிடணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தலைவன் என்ன பண்ணிருக்கான், டேய் இருக்கியாடா டே ஆக்கரு
அடப்பாவி ஆளைய காணுமேடா இவன், எங்கடா போனா இவன், தோக்குறான் கரான், மிடிட் பண்ணுறான், மிடிட் போறான், போடு போடு போடு, வரேன் வரேன், என்ன பண்ணிருக்கான், சோ சைலண்டா வந்துட்டான் 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 இப்படி வந்துட்டான், தெரிய போடு போடு, ஐயோ என்னையா இது ப்ரோ, பாத்தீங்களா மக்களே எவ்வளோ அடி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே சரி, எங்க நீ எப்படி இருந்தாலும் என்கிட்ட தானே வந்தாங்கணும். ஆனால் போய் ஏ எங்கடா போனாவன் மக்களே பார்த்தீங்களா, திடீர்னு ஆளைய காணாவன், ஸோ பார்த்துக்கோங்க கரெக்டாக நான் இங்கே தான் நிற்கிறேன், எங்கேயும் போல, ஸோ திடீர்னு எங்கே போனானே தெரியல ஓகேங்களா. ஸோ இப்போ வருவான் பார் தலைவன், ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு தலைவர், ஸோ ஆக்கர் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ட்ரி கொடுப்பான், பார்த்துனே இருங்க வெயிட் பண்ணி. நான் பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டான், ஸோ போயிட்டான்னு சொல்லிட்டு மேலேருந்துலாம் பார்ப்பேன், சரி இல்லை இல்லை வந்து பாருங்க, இதை பாருங்க எடுத்துட்டான், நான் கார் எடுத்துட்டான், ஸோ லெஃப்ட் சைடு இங்கேருந்து அங்கே போயிட்டான், ஸோ டெலிபோர்ட் யூஸ் பண்ணியிருக்கான் போல். ஸோ இங்கேருந்து எப்படி அங்கே போக முடியும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆக்டில் பார்த்தீங்கன்னா அந்த இது எடுத்து வரான், தோ போயிட்டான் பாருங்க, அந்த இந்த காரை வச்சுன்னு போயிட்டான். சரி அப்போ கூட என்னை பார்த்துட்டான், ஸோ என்னை எங்கே போனாலும் விட மாட்டான் மக்களே, நானும் சர்வே பண்ணால் தான் பார்த்தேன், ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ன இது பாருங்க தத்துன்னு வரானா, சரி ஓகேடா வாடா இதுலேயே ஒரு கை பார்த்துலாம் நான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பா, ஐயோ ஜஸ்ட் மிஸ் பாயெல்லாம் ஏற்றிட்டு போயிடலாம், சரி ஓகே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாடாரி, நீயா நானாடா ஒண்டி கொண்டி பார்க்கலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போயிட்டு, ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா அந்த கார் வேறு கொஞ்சம் டேமேஜ் ஆகாது காரு, சரி என்ன தான் நடக்குது பார்க்கலாம். ஸோ ஓகே மக்களே நானும் பார்த்தீங்கன்னா தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயுமே காணும், அவன் விடுங்க விடுங்க, ஸோ அவன் போயிட்டு இருப்பான், ஸோ பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ரெக்கார்டும் பண்ணேன், ஸோ ரெக்கார்டு பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கர் பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் கண்டே பிடிக்க முடியல, எங்கே தான் போனான்னு தெரியல, நம்ம பயந்து எங்கேயோ மேட்ச் விட்டே வெளியே போயிட்டானோ, சே விடுங்க ஏதோ ஒன்று சரிங்களா, நான் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணானா எதனா ஒரு லாஸ்ட்டில் எங்கன்னா மறுபடியும் ஆக்கர் மாறினாலும் ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தேன், எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் கிடைக்கல. சரி ஓகே இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக நல்லாயிருக்குமே, ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆக்கரோ நானும் பார்த்தீங்களா, ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா 1 minute 6 அந்த மாதிரி மோந்திக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயோ ஒரு டைம் கிடைக்கிற கண்டென்ட்டு, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய ஆப்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் மட்டும் தான் தெரியும், அதுவும் இவ்வளோ பெரிய கண்டென்ட், ஏன்னா பார்த்தீங்கன்னா சில ஆக்கர்ஸ் வருவாங்க, ஸோ ஆக்கர்ஸ் வந்தால் ஸ்பெக்டில் தான் பார்க்க முடியும், ஆக்கர்ஸ் கூட 1 minute 6 மாதிரிலாம் விளையாட முடியாது, ஏன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்சில் மட்டும்தான் அந்தமாரிலாம் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கண்டென்ட், இந்த கண்டென்ட் பண்ணி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஆக்கர் போட முடியல, நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அடி வச்சேன், லேண்ட் மைனில் 120, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மேக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடியாக வச்சேன், அப்பயும் சாவலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆக் வச்சுன்னு போல் அன்லிமிட்டட் ஆக்கு. ஸோ அந்த ஆக்கு தெரிஞ்சால் கே கமெண்ட் பண்ணி விட்ருங்க என்ன ஆக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்த் ஆக்குன்னு நினைக்கிறேன், ஆமாம் எல்த் ஆக்கு. ஸோ ஓகே மக்களே, ஸோ காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வீடியோ வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன், ஸோ ஒரு 4-5 பேர் தான் வேணும் அப்படின்னீங்க, ஸோ வேறு எந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவேன், ரீப்ளே பண்ணிவிட்டு ஸோ உடனே போட்டுடுறேன் ஓகேங்களா, ஏன்னா பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும் என்கிட்ட இருந்து என்ன பிடிக்குது. ஸோ ஏன்னா நான் நிறைய நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லாத இல்லை, எல்லா கண்டென்ட்டும் போட்டோம், ரேங்க்லேருந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஸோ ஹெட்ஷாட் மாண்டேஜ்லேருந்து எல்லாமே போட்டோம். ஸோ சில சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டென்ட் தான் போடுவாங்க, ஸோ அது அது ஹிட் ஆகினே வரும், ஸோ நம்ம எல்லா கண்டென்ட்டும் மாடி போடுறோம், ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது ஹிட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கே கவனம் போடுங்க, நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ஸோ அதையே போடுறேன் ஓகேங்களா. ஸோ காலையில் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேணுனாலும் சொல்லுங்கள் போடுறேன், ஸோ இல்லை துரோக மூமெண்ட்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் கே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் தான் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நான் போட்டுறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த வீடியோக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி 6 மணிக்கு லைவ் இருக்குது, டெய்லியுமே 6 மணிக்கு லைவ் இருக்குது, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 53K சப்ஸ்கிரைபர் வச்சுன்னு இருக்குது சேனலில் பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒரு 20 வாட்சிங் தான் போகுது, ரொம்பவே கவலையாக இருக்குது, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 300 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற சேனலுக்கே 20 வாட்சிங் போது. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களா பண்ண மாட்டீங்களா எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேட்க முடியுங்க, நான் கண்டிப்பாக இந்த கமெண்ட் வெயிட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ வீடியோ யார் கட் சொல்லி பார்த்தீங்கன்னு தெரியல, ஸோ அப்போ தான் பதில் வரும்னு தெரியல. ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க 6 மணிக்கு வருவீங்களான்னு சொல்லிட்டு, டெய்லியும் 6 மணிக்கு ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஒரு 1000 லைக் போட்டு விட்ருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.